ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மெக்ரீவ்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கோடா கம்பெனியில் லான்ச் ஆன ஸ்கோடா சூப்பர் காரை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கோடா கம்பெனி வந்து எப்போதுமே சிடான் டைப் காரில் ரொம்ப ஃபோக்கஸாகவே இருப்பாங்க. அவங்களோட மேக்கிங்கும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த காரோட டிசைனை பற்றி பார்த்தோன்னா, கொஞ்சம் ஸ்லீக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த காரில் நிறைய கட்டன் கர்வ்ஸ் இருக்குது. இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷனை பற்றி பார்த்தோன்னா, நிறைய எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸுரி டைப் லுக்கை வந்து கொடுக்குது. இந்த காரை யார் ஃபஸ்ட்டு பார்த்தாலுமே இந்த காரோட கிரில் வந்து நோட்டீஸ் இருக்கும். ஏன்னா இந்த காரோட கிரில்லும் பிஎன்டபிள்யூவோட கிரில்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த காரோட முன்னாடி இருந்த கிரில் வந்து கொஞ்சம் வந்து குட்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த காரோட இன்ஜின் இன்டீரியரை பற்றி பார்ப்போம். இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா, 2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, விச் கிவ்ஸ் 140 horsepower. இந்த காரோட இன்ஜின் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா, ஆப்டான பிளேஸில் பெர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்கோடா கம்பெனி நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பிளேஸ்மெண்ட். இந்த காரோட பேனட் வந்து ஹைட்ராலிக் பேனட் தான். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் திறக்கணும்னா நம்ம லைட்டாக திறந்தாலும் டோர் மேலே இல்லை, அது மாதிரி வந்து பேனட்க்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீமியம் செட் ஆஃப் காருக்கு தான் கொடுப்பாங்க எல்லா பிராண்டுமே. இந்த காரோட சிசி வந்து 1984 cc. இந்த காரோட ஃபியூயல் டைப்பை பற்றி பார்த்தோம்னா, பெட்ரோல் வேன் தான் இருக்குது, டீசல் வந்து இல்லை. இந்த காரோட டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்தோம்னா, 7-speed ஆட்டோமேட்டிக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த காரோட இன்டீரியரை பற்றி பார்ப்போம். இந்த காரோட டேஷ்போர்டை பற்றி பார்த்தோன்னா, மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் ஒரு டென் லுக்காக கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் ஹேண்ட்ரஸ்ட் இருக்குது, ஹேண்ட்ரஸ்டுக்குள்ளே பிளென்டி ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பவர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள சார்ஜிங் சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் யூனிக் ஸ்டைலாக இருக்குது. இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோன்னா, 8 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, இஎஸ்சி கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சர் ஃபென்டன் பேக் கொடுத்துருக்காங்க, மிச்சையெல்லாம் கீழே டிஸ்பிளேல பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. இந்த காரோட டைமென்ஷனை பற்றி பார்த்தோன்னா, லென்த்து வந்து 4869 mm, விட்த்து வந்து 1469 mm. இந்த காரோட பூத் ஸ்பேஸை பற்றி பார்த்தோன்னா, மேசிவ் பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, 625 liters. ரொம்பவே நிறைய லோட்ஸ்லாம் நம்ம ஏற்றிக்கலாம் இந்த காரில். ஒரு எம்பியூவி அப்புறம் எஸ்யூவி காரோட பூத் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த காரோட ஃபியூயல் டைப்பை பற்றி பார்த்தோம்னா, 6 liters. சாரி காய்ஸ், நான் ஒன்று மறந்துட்டேன். இந்த காரோட இன்டீரியரில் நம்ம வந்து டச் ஸ்க்ரீனே பார்க்கல. இந்த காரோட டச் ஸ்க்ரீன் வந்து 7-inch டச் ஸ்க்ரீன் காய்ஸ். இந்த காரில் வந்து இன்ஃபர்டெயின் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம். ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ மூலயமா அவங்க ஃபோனோட இந்த காரை வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கோடா சூப்பர் காரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் காய்ஸ். சி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ்.